மின்சார வாரிய வேலை வாய்ப்பு செய்திகள். டிஎன்இபி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். 56,000 காலி பணியிடங்களை நிரப்பக்கோரி காத்திருப்பு போராட்டம், மேலும் பல்வேறு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி. மின் வாரிய தொழிற்சங்கத்தினர் 20ஆம் தேதி காத்திருப்பு போராட்டம். ஜூலை 10 வெளியான மிக முக்கிய தகவல். மின் வாரிய தொழிற்சங்கத்தினர் வரும் 20ஆம் தேதி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இது குறித்து மின்வாரிய தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு வெளியிட்டுள்ள அறிக்கை. மின்வாரிய பணியாளர்களுக்கு 1/12/19 முதல் ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை உடனடியாக துவங்க வேண்டும். காலியாக உள்ள 56,000 பணியிடங்களை நிரப்ப வேண்டும். வடசென்னை அனல் மின் நிலையம் அலகு 3 இயக்கம் மற்றும் பராமரிப்பு பணிகளை முழுவதுமாக அயல் பணி ஒப்படைப்பு முறையை கைவிட வேண்டும். துணை மின் நிலையங்களில் அயல் பணி ஒப்படைப்பு முறையை கையாள உத்தரவிடப்பட்டிருக்கும் அனைத்து வாரிய ஆணைகளையும் திரும்ப பெற்று உரிய பதவி அனுமதி வழங்க வேண்டும். ரீடிப்ளாய்மெண்ட் முறையை கைவிட்டு பதவி உயர்வின் மூலம் பணியிடங்களை நிரப்ப வேண்டும். மின்வாரியத்திற்கு சொந்தமான 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள தரவுகளை தனியார் ஏஜென்சியிடம் ஒப்படைக்கக்கூடாது. சரண்டர் விடுப்பு மற்றும் பஞ்சப்படியை வழங்க வேண்டும். தரமான தளவாட பொருட்களை தடையின்றி தொடர்ந்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளின் மீது மின்வாரிய நிர்வாகம் மற்றும் தமிழக அரசின் கவனத்தை ஈர்த்து தீர்வு காண்கின்ற வகையில் வரும் 20ஆம் தேதி அனைத்து வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகங்கள் மற்றும் மின்வாரிய தலைமை கழகத்திலும் காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என மின்வாரியம் தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு முடிவு செய்துள்ளது. இதுபோன்ற மின்சார வாரிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.